ராமதாஸ் எல்லாம் சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், சிந்தனையாளர், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்கவரும் சொல்லிய பண்ண. நம்ம இதுல ஒரு ஆள் இருக்கிறான், இவனை தூக்கி இப்படியே நல்லதோ கெட்டதுன்னு பார்த்த தலைவர் தானே தவிர, நாங்க பிடிச்சி வச்சும் புள்ளியாரு வழி செறிஞ்ச சாணி எல்லாம் வாங்குறதோட சரி, ஒன் வே டிராஃபிக் மாதிரி எப்படியா இருந்தாலும் ரத்தத்தை ஊறிது, அது யாரை பத்தியும் கவலை இல்லை, எல்லாத்தையும் செஞ்சு பண்ணுவார். இந்த சமுதாயத்தை காமிச்சு தானே பண்றாரு. அவருக்கு தன்மானம்லாம் பேசுவார், தன்மானம்னா தனக்கு என்ன வருமானம். ஒரு எளிய மருத்துவராக இருந்தார், மக்களுக்கு சேவை செய்தார், அதற்கு பிறகு தன்னுடைய சமூகங்கள் சொல்லுகிறேன் எளிய மருத்துவர். அவர் வந்தா வந்தோம்னா என்ன, அவரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு காசு எல்லாம் தாலியெல்லாம் கட்டி வச்சுட்டு போனோம். தத்துவ ரீதியான முரண்பாடா இல்ல தனக்கும் தன்னை சார்ந்த பலர் இடஒதுக்கீடுக்காக போராடணும், அவங்கெல்லாம் அடையாளப்படுத்தப்படாம ராமதாஸ் அடையாளப்படுத்துறாருன்ற அந்த ஒரு பொறாமை கர்வமா யாருக்கு உங்களுக்கு? எனக்கு அவரை பத்தி நாங்க நான் ஒரு பொருட்டாவே மதிப்பதில்லை. ராமதாஸ் ராமதாஸ் என்ன ராமதாஸ் என்று கேட்டவன் நான் எப்பொழுதுமே கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு வரை கூட 29 வழக்குகள் இருக்கிறது ராமதாஸ் மேலே. A1 எல்லாம் ராமதாஸ் தான், அவ்வளவு பெரிய அக்யூஸ்ட் ராமதாஸ். காங்கிரஸ் பேரியக்கம் ஆரம்பிப்புக்கதற்கு முன்னதாக இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் சமுதாய சங்கம் வன்னியகுல சத்திரியர் மகா சங்கம். அவர்கள் எப்படி குறிப்பிடுறாங்க? ரோக் ரோக் ரோக். ஆமா ரோக் ரோக் பீப்புள்ங்க, ரவுடி பீப்புள். அதுதான் அவன் என்ன சொல்றான்னா, ஓ வன்னியர்களே ரோக் பீப்புள் ரவுடி அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி அது சர்க்குலரே இருக்குது சார். என்னங்க வெறி ஊட்டி வெளியில கொண்டு வந்து சண்டை போடுறதுக்காக சொல்றது தானே? ஒரு 3 மாசம் கால அவகாசம் கொடுத்திருக்காருங்க அரசுக்கு, கோரிக்கை வச்சிருக்காங்க. இல்லங்க, 33 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த? எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு புடி சோத்துல பூசணி காய மறைக்கிறான்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஒரு புடி சோத்துல தைலாவர தோட்டத்தையே மறைக்கிற மகா பாவி படுபாவி இந்த சமுதாயத்தை வந்து இந்த மாதிரி கொலை குற்ற வழக்குகளில் சிக்க வைக்கிற ஒரு பெரிய தவறான ஒரு ஆளா அவர் இருக்கிறார். என்ன பண்ற, வன்னியர் கல்வி அறக்கட்டளையை பேர் மாத்திர மருத்துவர் ராமதாஸ் அறக்கட்டளை. இல்ல அதெல்லாம் ஃபேக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க, இன்னும் அது அப்படி மாற்றப்பட்டிருக்குன்றது யாருமே உறுதிப்படுத்தல. எல்லா டாக்குமெண்ட்டோட எல்லாம் வெளியே விட்டாச்சுங்க. அவன் பதிவு பண்ணது போனது வந்தது எல்லாம் வெளியே வச்சு என்ன பத்திர ஆபீஸ்ல என்ன சொல்லியிருக்கு. GK மணி சொல்றாரு அதெல்லாம் அவருக்கு எந்த பொறுப்பும் கிடையாதுன்றாரு. அவன் தான் சேர்மேன். இப்ப தீரங்கட்ட தான் இருக்குது. இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க, பணம் எங்க இருக்குன்னு தெரியும். இப்போ அந்த காலத்துல வந்து நீங்க 5 லட்சம் என்பது தீரன் என்கிற ராஜேந்திரன் யார சொல்றீங்க? இந்த நீங்க பேராசிரியர் தீரன் இல்லைங்க, அந்த ஆசல் வார்டன் தீரன். அவர் பேராசிரியர் உங்க பார்வையில் பேராசிரியருங்க, என் பார்வையில் அவர் ஆசல் வார்டன் தான். தமிழின் No. 1 அரசியல் யூடியூப் சேனலான அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் திரு CN ராமமூர்த்தி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு CNR சார். வணக்கம். வணக்கம். வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும், தனி இடஒதுக்கீடு கோரிக்கைக்காக ஒரு 3 மாதம் அரசாங்கத்துக்கு வந்து ஒரு கால அவகாசம் கொடுக்குறேன், அதை பண்ணி கொடுங்கன்னு திரு ராமதாஸ் அவர்கள் கேட்டிருக்காரு. திரு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, வன்னிய இளைஞர்களே அதே போல தாய்மார்களே எல்லாரும் அணிதிரண்டு வாருங்கள், போராட்டத்தை கையில் எடுப்போம். அரசுக்கு ஒரு 3 மாசம் கால அவகாசம் கொடுத்துருக்காரு. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு, இந்த 20% இடஒதுக்கீடு அவருடைய கோரிக்கை. ஏற்கனவே சீர்மரபினருக்கான கணக்கெடுப்பு ஒன்று நடந்துட்டு இருக்கு, அது வந்து நடத்தாதீங்க, அதில் நிறைய குழப்பம் இருக்கும், பிரச்சனை இருக்குன்றாரு. எதன் அடிப்படையில் இதை சொல்றாரு, வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு விஷயத்தில் திரு ராமதாஸ் அவர்களுடைய போராட்டம் அதை கையில் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. இடஒதுக்கீடு அதே போல வன்னியர் சமூக மக்களுக்கான ஒரு அடையாளமாக தான் நீண்ட காலமாக திரு ராமதாஸ் இருக்கிறார். இப்போ இந்த கோரிக்கையை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இடஒதுக்கீடை பொறுத்தவரையில் ராமதாஸ் அவர்களுக்கு உள்ளபடியே அடியும் தெரியவில்லை, நுனியும் தெரியவில்லை. ஏன் இதை நான் இங்கு ஆரம்பத்திலேயே நான் சுட்டி காட்டுகின்றேன் என்று சொன்னால், அவர்கள் பொதுக்குழுவை கூட்டினார்கள். அந்த பொதுக்குழு 33rd ஆண்டு பெற்ற அந்த பாட்டாளி கட்சியினுடைய பொதுக்குழு. அதில் என்ன சொல்கிறார், 17% ஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றார். அதுக்கடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாரு, ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கணும், அதில் வந்து 20% கொடுக்கணும்னு சொல்கிறார். இப்போ இருக்கிறதே MBCயில் வந்து 20, அது ஆரம்ப காலத்தில் 108 ஜாதிகளுக்கு சேர்த்து 20% ஒதுக்கீடு அன்றைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் CN ராமமூர்த்தியாக நானும் அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களும்
ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு அதில் நான் அவரும் கையெழுத்து போட்டு அது வழங்கப்பட்டது. அப்போ அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நான் ஒரு கனி தந்திருக்கிறேன், இதை சுவைத்து பாருங்கள், புளித்தால் மாற்றி தருகிறேன் என்று சொன்னார். ஆக அப்பொழுது 108 ஜாதி இருந்தது. அதன் பிறகு 8 ஜாதிகள் சேர்க்கப்பட்டு படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக இன்றைக்கு 116 ஜாதி இருக்கிறது. இந்த 116 ஜாதிகளுக்கு அதே 20% தான் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஆரம்பத்திலே கொஞ்சம் அதிகமாக கிடைத்தது, காலப்போக்கிலே சுருங்கி 5% குறைவாக வந்துவிட்டது. ஆகவே இந்த 116 ஜாதிகள் அதிகமானதினாலும் எங்களுக்கு கிடைப்பது குறைவாக இருப்பதினாலும் நான் வந்து வழக்கு தொடுக்கிறேன். இப்போ கலைஞர் அவர்கள் தானே அதை கொடுத்தார். அவர் ஆட்சி காலத்தில் 2009 வழக்கு. ஆனால் 2009 அவருடைய ஆட்சி எதிர்த்து வழக்கு போடுவது என்பது உடனடியாக போட்டுவிட முடியாது. அதுவும் இது மாதிரி ஒரு சென்சேஷனல் சென்சிட்டிவ் இஷ்யூ. இது 3 கோடி மக்களை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையிலே வந்து அணுகுவதற்கே பல ஆவணங்கள் தேவைப்பட்டது. அப்பொழுது நான் அந்த சார்ட்டர் கோர்ட் ஹைகோர்ட்டில் நான் ஃபைல் பண்ணும்பொழுது இவங்க கேட்டாங்க, நீ யார் இந்த கேஸை ஃபைல் பண்ணுவதற்கு? டிஸ்மிஸ் தள்ளுபடி பண்ணார்கள். ஆனால் அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அந்த காலத்தில் வந்து வன்னியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் அதனுடைய உறுப்பினர் அட்டையிலே நான் தான் கையெழுத்து போடுவேன். அதே மாதிரி ஆயுள் உறுப்பினரும் நான் தான் கையெழுத்து போடுவேன். இதிலே அவங்க இப்படியெல்லாம் நான் அந்த சமுதாயத்துக்காக நான் மிக முக்கிய பதவி வகித்த போதும் கூட நான் வந்து ஜனாதிபதி அவர்களையும் பிரதம மந்திரி அவர்களையும் டெல்லியிலே சென்று இடஒதுக்கீடு வேண்டிய நாங்கள் செய்கின்ற பொழுது நாங்கள் தான் போய் அதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ட் வந்து நான் போடுற வழக்கை தவறாக எண்ணினால் எனக்கு வந்து தண்டனை கொடுங்க. 2 விதத்தில் கொடுக்கலாம். ஒன்று பீனலைஸ் பண்ணலாம், அப்போ இன்னொன்று வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். இன்னொன்று ஜெயிலுக்கு போ அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து பணம் 10,000, 1 கோடி ஏதாவது ஒன்று வந்து இந்த கோர்ட்டு நேரத்தை வீணடிக்கிற திரும்ப திரும்ப வரேன்னு சொல்லிட்டு சொல்லலான்னு கேட்ட பிறகு அந்த சார்ட்டர்ட் கோர்ட்டு வழக்கை எடுக்குது. வழக்கை எடுத்து நடத்துகின்ற பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், அப்போ வந்து இவர் கலைஞர் அவர்கள் வாய்தா வாங்கி கொண்டே இருந்தார். இறுதி காலம் வரை வாய்தா வாங்கினார், அவர் ஆட்சி முடிகிற வரை. அதுக்கப்புறம் இவர் ஆட்சி மாறி காட்சி மாறுகிறது. ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக வருகிறார். அப்பொழுது வந்து ஒரு அரசு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. இந்த அரசு ஆணை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாமா அப்படின்னு. இந்த இடஒதுக்கீட்டை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் சர்வ வல்லமை வந்து யாருக்கு இருக்குதுன்னா, அந்த பேக்வேர்டு கமிஷனுக்கு இருக்கிறது. இந்த பேக்வேர்டு கமிஷன் எப்படி அமைக்கப்பட்டது என்று சொன்னால், மண்டல் கமிஷன் பரிந்துரை பிரகாரம் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் ஒவ்வொரு பேக்வேர்டு கமிஷன் அமைக்கப்பட்டது. அதனுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாநிலத்தில் இருக்கின்ற சமுதாயங்களுக்கு எதையாவது வந்து ஆல்டர் பண்ணி மாற்றி இந்த இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்க தான் பரிந்துரை பண்ணணும். அப்படி அவர்கள் பரிந்துரை கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாநில அரசு அந்த அத்தாரிட்டி கிட்ட கேட்கணும்னா, இவங்க வந்து கடிதம் எழுதுனா கொடுக்க மாட்டாங்க. இல்லை வேறு எந்த வாய்ப்பும் இல்லை. அரசு ஆணை பிறப்பித்தால்தான் அதற்கு அவர்கள் பதில் சொல்வார்கள். இந்த அரசு ஆணை எப்படி பிறப்பிக்கப்பட்டது என்று சொன்னால், நான் தொடுத்த வழக்கின் அடிப்படையிலே அவர்கள் வந்து இந்த கோர்ட்டை எதிர்கொள்ள முடியாமல் திணறிய பொழுதும் இந்த எலிபி தர்மராவ் அப்படி என்றவர் அந்த நீதியரசரே சொல்கிறார், நீங்கள் இந்த ஆட்சியை நீக்கலாம், ஒரு பெட்டிஷன் போடுங்க, நான் கண்டிப்பாக நீக்கிறேன். ஏன் இந்த இடஒதுக்கீடு நம்ம இவ்வளோ தூரமாக சொல்கிறோம், பதிலும் சொல்ல மாட்றாங்க, கொடுக்கவும் மாட்றாங்கன்னு அவர் வந்து கோபப்பட்டு கடிந்து கொள்ளுகிறார். ஓப்பன் கோர்ட்டில் கடிந்து கொள்ளுகிறார். அப்போ அவ்வளோ பேர் 150-200 அட்வொகேட்டுகளே அங்கே இருக்கிறாங்க. இதெல்லாம் ரெக்கார்டு இருக்குது, பதிவுகளில் இருக்குது. அதுக்கப்புறம்தான் அவங்க வந்து ஜிஓ போடுறாங்க. அந்த ஜிஓ போட்டு அனுப்புறவுடனே அவங்க வந்து பரிந்துரை பண்ணுறாங்க, கொடுக்கலாமான்னு. கொடுக்கலாம் அப்போ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணுறாங்க. பரிந்துரை பண்ண உடனே அதே பேக்வேர்டு கமிஷன் நான் கேட்குறேன், நான் எங்களுக்கு வந்து நீங்கள் பரிந்துரை பண்ணிட்டீங்க, அந்த கடித நகலை கொடுங்க அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து ரகசிய ஆவணம், இது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது ரகசிய ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லி கோர்ட்டில் திரும்ப அவரை கவுலை நாங்கள் பார்த்து சந்தித்து அந்த இதில் போடும்பொழுது எப்போ வந்து வந்து போச்சு, அது பப்ளிக் டாக்குமெண்ட்டு, இது முதல்ல கொடுங்கன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, 1 மாதத்திற்குள்ளாக இதை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு தனி ஒதுக்கீடு 15% வழங்கியே ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ அந்த 15% என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, உடனடியாக கொடுக்க சொல்கிறாரு. எப்போ ஆர்டர் போட்டார்னா, 2015 ஏப்ரல் 1ஆம் தேதி ஆர்டர் போட்டுறாரு. ஸோ இது போட்டுட்டு கொடுக்க சொல்கிறார். ஆனாலும் இவ்வளோ காலம் காலதாமதமாகிறது. இது வந்து
இந்த அரசினுடைய கொள்கை முடிவுக்கு வரவில்லை. இப்போ அரசாங்கம் வந்து இது மாதிரி கோர்ட் ஆர்டர் கொடுத்தா என்ன பண்ணுவோம், இதை பரிசீலனை பண்ணுறதுக்கு கூடி எல்லாரும் பேசி நாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. 15% 15% வந்து இல்லை. ஏன் அது வந்து நம்ம நுணுக்கமாக அணுகப்பட்ட வழக்கு அப்படின்றதுனால அதில் வந்து நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். எஸ்சி ஷெட்யூல் காஸ்டில் ஏ ஷெட்யூல் காஸ்டில் மொத்தம் வந்து 76 ஜாதி இருக்குது. அதில் ஏன்னு சொல்லிட்டு அருந்ததியர் அவங்களுக்கு வந்து 3% ஒதுக்கீடு கொடுத்தாங்க. அது ஏற்று நடைமுறைக்கு வந்தது. அதற்கு முன்னாடி வந்து பிசி பேக்வேர்டு கமிஷனுக்கு அதில் பேக்வேர்டு கிளாஸில் இருக்கிற லிஸ்டில் இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம்களுக்கு 3.5%, அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு 3.5% கொடுத்தார்கள். அதெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்குது பண்ணிட்டு இருந்து. ஆனால் அந்த மாதிரி எம்பிசியில் பி எம்பிசியில் 20 இருக்குது, அது வன்னியர்களுக்கு 15% கொடுக்க வேண்டும் என்று நுணுக்கமாக அணுகப்பட்ட ஒரு வழக்கு. இப்போ சமீபத்தில் கூட சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு தீர்ப்பு வந்தது, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்னென்னா ரெண்டு விதமான தீர்ப்புகள் வந்தது. ஒன்று வந்து அருந்ததையருக்கு சம்பந்தப்பட்டது. அருந்ததையருக்கு எஸ்சிஏ அவர்களுக்கு 3% ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது என்பது சரியானது, சட்ட சிக்கல் இல்லாதது, அது வழங்கியது நியாயமானது அப்படின்னு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க, ராட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம கேட்குறோம் நமக்கு கொடுக்கணும்னு. இன்னொரு வழக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு வழக்கு அது. ஒன்று வந்து ஆந்திராவில் வந்து முஸ்லீம்களுக்கு 10%, அந்த மக்கள் போராடின ஒன்று அந்த அரசு என்ன பண்ணுது பதட்டத்தில், சரி ஆந்திராவில் முஸ்லீம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு 10% ஒதுக்கீடு தனியாக செப்பரேட் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ராஜஸ்தானில் குஜார் மக்களுக்கு அவங்களுக்கு வந்து 12% ஒதுக்கீடு உடனடியாக கொடுக்குறாங்க. கொடுத்து நடைமுறைக்கு வருகின்ற பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் கேட்குறான் இவங்க எந்த நடைமுறையும் பின்பற்றப்படவில்லை. நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா அந்த மாதிரி நடைமுறை, அது ஒரு லென்த்தி ப்ராசஸ், இந்த முறையில் வந்தால் தான் ஆல்ட்ரு பண்ண ஒத்துக்கிட்டால் தான் கொடுக்கணும், நீங்கள் எடுத்த எடுப்பில் ஒரு அரசு டிசைட் பண்ணி கொடுக்க முடியாது, அப்படி கொடுத்தது தப்புன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. கேன்சல் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க, அது இல்லாமல் போச்சு. ஆக இவ்வளோ நடைமுறைகளை பின்பற்றி எல்லாம் வந்து 15% ஒதுக்கீடுக்கு ரெடியாக இருக்கிறது. இராணுவத்தை, துணை இராணுவத்தை, இந்திய இராணுவத்தை வீதிகளிலே சந்தித்த சமுதாயம் இது இந்த இடஒதுக்கீட்டுக்காக. அப்பேற்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் இவங்க வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் 1989 ஆட்சி அமைத்து முதல்வராகிறார். அவர் உடனே அன்றைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் என்னை அடைத்து ஒப்பந்தம் ஏற்படுகிறது. எப்பொழுதுனா அவர் ஆட்சி அமைத்த 43வது நாளே கையொப்பம் போட்டு கொடுக்குறார். அப்படி கொடுக்கப்பட்ட வரலாற்று பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த இது போராட்டம் இந்த இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடுல தான் தவறு இருக்குன்னு சுட்டி காட்டி நான் போட்டு வாங்கியாச்சு. இப்போ இதில் எந்த சட்ட சிக்கலும் இல்லை, யாரும் வந்து உடனே போராட்டத்துக்கு வாங்க. அப்போ உயிரை நம்ம தியாகம் இல்லை. நீங்கள் 15% போராடுங்க, இப்போ 20% இடஒதுக்கீடு கேட்குறாருல, கோரிக்கை தானே, அவருடைய கோரிக்கையிலும் அதிகப்படியான ஒரு பர்சன்டேஜ் தான் கேட்டுட்டு இருக்காரு. இல்லைங்க, இப்போ 20 எவ்வளோ எம்பிசியில் 20 எவ்வளோ இருக்குதே, 20 எத்தனை ஜாதிக்குது, 116 ஜாதிக்குது. இது என்ன நாம்சி, என்ன நியாயம், சமூக நீதியா இது? மற்றவர்களுக்கு கொடுப்பதை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை, இருப்பதற்குள்ளதாக தானே உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்கணும். அப்போ இருப்பதற்குள்ளதாக கிடைக்கணும்னா அதை எவ்வளோ கிடைக்கலாம், ஒரு 15% கேட்குறோம். இப்போ அங்கே சீர்மரபினர்லாம் 20% திரு ராமதாஸ் அவர்கள் கேட்கறதே அதிகப்படியானதுன்றீங்க. நான் அதிகப்படியானது இல்லை, அதுதான் சொன்ன அடியும் தெரியல நுனியும் தெரியல, இடஒதுக்கீட்டை பத்தி ஏதும் தெரிந்து வைத்திருக்கவில்லை. ஆகவே அவர் சொல்றது தப்பு, முற்றிலும் தப்பு. தமிழ்நாட்டு அரசியல் இடஒதுக்கீட்டுனாவே திரு ராமதாஸ் தானே தெரியும், இடஒதுக்கீடுனா பெரியார். இது எப்போ இவர் வந்த பிறகா வந்தது? 1909, 1911 எல்லாம் சார், முதல்ல இந்தியாவை எடுத்துங்க, வாரணேசிங் காலத்தில் தான் பைபர்கேஷன் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஈஸ்ட் பெங்கால் எதுக்கு வருது? நான் வந்து இந்த தொகுதியில் நிற்கணும், முஸ்லீம் தான் முதல்ல கொடி தூக்குறான், அதுக்கப்புறம் தான் அது வருது. அப்புறம் இங்கே வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வருது இல்லைங்களா, ஜஸ்டிஸ் பார்ட்டியிலேருந்து தான் அவன் தான் ரிசர்வேஷன் கொடுக்குறான். அப்போ முத்தையா முதலியாரை பெரியார் வந்து ஊர் ஊராக கூட்டுன்னு போகிறாரு, இவர் தான் ரிசர்வேஷன் எல்லா மக்களுக்கும் கொடுத்தாருன்னு அன்றைக்கு வந்து ரிசர்வேஷனில் கையெழுத்து போட்டவர், அன்றைக்கு அமைச்சராக இருந்தவர், அதெல்லாம் அந்த காலத்திலேருந்து இருக்குது சார். இல்லை இடஒதுக்கீட்டு வரலாறு பெரியார்லேருந்து இருக்குது, நான் சொல்கிறேன். இடஒதுக்கீட்டு நாயகனாக அவரை வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்களே. ஏங்க அதை வந்து 69% ரிசர்வேஷனையே இதை பண்ணி 9th ஷெட்யூலில் பக்காவாக கொண்டு வந்து செஞ்சது வந்து இடஒதுக்கீடு வீராங்கனை ஜெயலலிதா சொல்றாங்க. இடஒதுக்கீடு வன்னியருக்காக நாங்கெல்லாம் கேட்டோம், கலப்பணி செஞ்சோம், 10 ஆண்டுகள் போராட்டம் செஞ்சோம். அது வந்து என்னன்னா வயது காரணமாக, இப்ப அவருக்கு வந்து 82 வயது, எனக்கு எல்லாம் ரொம்ப குறைவு வயது அவரோட. அப்போ
நாங்கெல்லாம் போராடி தான் வந்தோம். இப்போ ஊர் ஊராக போய் கூட்டம் போட்டு எல்லாம் செஞ்சு 6-10 வருஷம் தங்கியிருந்து நாங்கள் ஏற்பாடு பண்ண பிறகு அவர் ஞாயிற்றுக்கிழமை தான் வருவார், சண்டே லீடர். நான் கொண்டு இவர் தான் ராமதாஸ்னு மக்களுக்கு அறிமுகப்படுத்தினவங்க. அப்போ நாங்கள் வந்து போராடல, ஏன்னா அது வந்து பத்திரிகையில் ஊடகங்கள் வந்து அவரை தூக்கி பிடிக்குது. இப்போ ஏன்னா நான் அரசியலுக்கு வரலை, சமுதாய பணி செய்கிறேன். ஆக்சுவலாக யாரும் சொல்லியிருக்கணும், இந்த சமுதாயத்துக்காக உழைக்கிறவங்கள இவ்வளோ ஒரு ஆண்டு காலம், இப்போ நீண்ட நெடிய வரலாறு நான் வந்து வழக்கு போட்டு செஞ்சுருக்கிறேன் செய்கிறேன். இது ராமதாஸுக்கு இல்லை, இடஒதுக்கீட்டுக்காக நீண்ட காலமாக நீங்கள் போராடி இருக்கீங்க, டெல்லி போயிருக்கீங்க, ஜனாதிபதியை பார்த்துருக்கீங்க, பிரதமரை பார்த்துருக்கீங்க, இங்கே இருக்கிற முதல் ராமதாஸும் கூட வந்த மாதிரி தான் ராமதாஸ். இப்பவும் அவருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை தானே? எந்த விதத்திலே நியாயம்? வன்னியர்களுக்கான எங்களுக்கான இடஒதுக்கீடு தனியாக பிரித்து கொடுங்கன்னு கேட்குறாரு. ஏங்க அவர் பிரித்து கொடுங்கன்னு கேரி, எப்போ எல்லாம் முடிஞ்சு போன பிறகா இந்த கையெழுத்து போட போகிறாங்க? இவர் கூட சொன்னார், எடப்பாடியார் என்ன சொன்னார், இப்போ வந்து கொரோனா காலத்தில் கூட வந்து நான் வந்து எந்த ஃபைலையும் வைக்கிறது இல்லை, இதுவரை நான் பதவியேற்று அப்புறம் இவ்வளோ அவர் வந்து கரெக்டாக 11,368 ஃபைலில் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஃபைலில் மட்டும்தான் கையெழுத்து போடல, கையெழுத்து போடுங்கன்னு கேட்குறோம். இதுக்கு நடைமுறையெல்லாம் பின்பற்றி விஜய் நாராயணன் கூட கையெழுத்து போட்டு அட்வொகேட் ஜெனரல் அனுப்பிட்டார். இப்போ கையெழுத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. சரி, இந்த கொரோனா பீரியடில் கூட அவங்க வேலை செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இந்த 20% இதோட சார் இருக்குதே 20 சார், 20 மேலே நான் 20 கொடுனா எது என்ன என்ன சொல்கிறது நம்ம? ஒரு குறைவு எதற்காக இந்த கோரிக்கையை இப்போ கையில் எடுக்கிறாரு? எல்லாரும் அணிந்திரளவர் வாங்க போராட்டத்துக்கு வாங்க கிளம்புறங்க. அந்த அவங்க எல்லாம் கூப்பிட்றது ரொம்ப நல்லது, நியாயமானது. தன் சமுதாய மக்களை கூப்பிட்றாரு, தன் சமுதாய மக்கள் அந்த மகளிரும் அப்படி வர துடிச்சிட்டு பொங்கி வீரமாக வரக்கூறாங்கல்ல, இயற்கையான அந்த போர்க்குணம் கொண்ட அந்த சமுதாயத்தை வந்து குரல் கொடுத்த உடனே போருக்கு வரான், எல்லாம் வீட்டுக்கு ஒரு ஆள் எல்லாரும் வரலாம், தெருவுக்கு ஒரு கூட்டமே கூட வரட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி 25 பேர் 1987 செப்டம்பர் மாதம் 17 23 வரலாம் துப்பாக்கியால் சுட்டு 25 பேர் செத்து போனான். அந்த குடும்பம் அப்படியே இருக்குது. அந்த குடும்பத்துக்கு யாரும் ஒரு உதவி பண்ணலை. அந்த குடும்பத்துங்கெல்லாம் நிற்கதியாக இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கான் நடுத்தர நாராயணா இருக்கான், பிச்சை எடுக்காத குறை, பிச்சை எடுத்து வாழலையே தவிர அவனால் தினம் தினம் ஏரி வேலைக்கும் கூலி வேலைக்கும் போய் தான் வயிற்றை கழுவிட்டு வாழ்க்கை நடந்துட்டுருக்கான். உங்களுக்காக நம்பி வந்து போராடி பண்ண இவங்களுக்கு எத்தனை கோடிகள் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், என்னெல்லாம் நிறுவனங்கள் வைத்திருக்க, தொலைக்காட்சி நிறுவனம் எல்லா நிறுவனம் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து வியாபார ஸ்தாபனங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க, அதில் ஏதாவது ஒரு வேலை கொடுத்தார்களா? வார்டு மெம்பரா, எம்எல்ஏவா, எம்பியா, ஊர் இந்த கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், ஒன்றுமே கிடையாது. அவன் வேலையை பண்ணிட்டு இன்னும் அந்த கூலி வேலைக்கு ஏறி வேலைக்கு போயிட்டு இல்லை, அவங்களெல்லாம் இந்த இளைஞர்களும் இந்த தாய்மார்களும் அவங்க குடும்பங்களை போய் பார்த்து இப்படி வந்து போராடி பண்ணாங்களே உங்களுக்கு ஒன்றும் செய்யலையா, அந்த கதி தான் உங்களுக்கு வரும். அவங்கள திரும்பி கூட பார்க்கல, 33 ஆண்டுகளுக்கு பிறகு கூட உனக்கு மனசு இல்லை. நான் தானே அன்றைக்கு முதல்வர் கலைஞர் அவர்களை சந்தித்து இவங்கெல்லாம் சமூக நீதி போராளிகள், இவங்களுக்கு வந்து நீங்கள் உதவிட வேண்டும் என்று நம்ம கேட்குறோம். நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி வந்து உதவி செய்யுங்க, பென்ஷன் கொடுங்கன்னா அந்த 25 குடும்பங்களுக்கும் அவர் வந்து பென்ஷன் கொடுக்குறார், 3 லட்சம் ரூபாய் கருணைத்தொகை கொடுக்குறார், அப்புறம் வந்து 3,000 ரூபாய் இன்றைய தேதியில் வந்து அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்குது, அந்த ஓய்வூதியம் மாதிரி ஒரு ஊதியம் அதை வந்து வாங்கிட்டு அவங்க வாழ்க்கை நடத்திட்டுருக்காங்க. அதுக்கு கூட இன்றைக்கி என்ன பண்ண, இந்த 3,000, 3 லட்சத்தில் எல்லாம் 1 லட்சம் கட்சிக்கு நிதி கொடுங்க, உங்களுக்கெல்லாம் 5 லட்சம் தரேன் திருப்பின்னு சொல்லிட்டு வாங்கி வந்துட்டார். ஒருத்தருக்காக இதெல்லாம் நடந்தது நடந்தது உண்மை, நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் யார் வேணாலும் வெரிஃபை பண்ணலாம். 25 பேருடைய உயிரிழப்பு, இடஒதுக்கீட்டுக்காக உயிர் விட்டவங்க, அந்த குடும்பத்துக்காக திரு ராமதாஸ் ஒன்றுமே பண்ணலை அப்படின்றது வந்து அவர் ஹைலைட் ஆகிட்டு இருக்காரு எல்லா விஷயத்துலையும். அது வந்து நீங்களாம் கூட பயணிச்சீங்க. இல்லைங்க, ஏழையனுடைய குரல் எங்கே ஒழிக்குது? ஒன்றும் இல்லாத என்ன பண்ணுவான், கடவுள்கிட்ட போயிட்டு வயிறு எரிஞ்சு ஒரு பூடி மண்ணை வச்சுட்டு தான் போவோம், அதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. இது யாருக்குமே பண்ணலையே. இப்போ ரீசெண்டாக வந்து ஒருத்தர், நான் வந்து வீடு கட்டி கொடுக்க நான் எத்தனித்து சித்தனியில் வந்து நான் வீடு கட்டுறேன், லிண்டல் லெவல் வந்து போகுது, வந்து போகிறவரெல்லாம் அது யார் கட்டுறதுன்னு தெரியாத அளவுக்கு கட்டுறோம், நான் தான் போய் அடிக்கல் நாட்டு யார் பண்ணிட்டு வந்தோம். வந்த உடனே இது வந்து சிஎன் ராமமூர்த்தி கட்டி கொடுக்குறாருன்னு ஒன்று, இவனுக்கு ஏன் கட்டி கொடுக்குற, அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இந்த வீடு வந்து அந்த முன்னாடியெல்லாம் இந்த குரூப் ஹவுஸ்லாம் கிடைக்குமே அதில் ஏதோ கிடைச்ச வீடு நினச்சி விட்டோன்னே கொஞ்சம் நல்லா பலமாக பெருசாக கட்டின உடனே இதை வந்து உடனே என்ன பண்ணிட்டாங்க, அங்கே கிடந்த செங்கற்கள்லாம் 3 லோடு அந்த வீட்டில் இருந்ததெல்லாம் ஏற்றிட்டு போயிட்டாங்க, அங்கேருந்து கம்பியெலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அந்த சிமெண்ட் இதெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டாங்க, அதெல்லாம் கட்டி கட்டியாக கட்டி போச்சு. ஸோ அந்த வீடு கட்ட விடாமல் அவனை
எலட்டா பண்ணி அந்த ஊர்க்கார் ரொம்ப ட்ரபிள் பண்ணி விட்டாங்க. ஏன் இதை நான் சொல்ல, நான் வந்து அப்புறம் பண்ணிவிட்டு சரி ஒரு அமைதியாகட்டும் அப்புறம் உதவி மட்டும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கூட ரீசண்டாக விஜிகே மணி மணிகண்டன் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கடலூரில் புதுப்பாக்கம் அப்போ அங்கே ஒரு இடத்துல போயிட்டு ராஜேந்திரனுடைய அவரும் துப்பாக்கி சூடில் செத்து போனவர் அவங்க வீட்டில் போய் பார்த்து அந்த அம்மாவையும் அவங்க சன்னையும் கேட்குறார், இந்த மாதிரி நான் வீடு கட்டி கொடுத்தா நீங்கள் வாங்கிக்குவீங்களா, ஆ நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அவங்களே பேசுகிறாங்க, எங்களுக்கு இதுவரை யாரும் எதுவும் கொடுக்கல, அரசாங்கம் தான் எனக்கு 3 லட்சம் ரூபாய் 3000 ரூபாய் பென்ஷன் நான் வாங்கிட்டு இருக்கேன், என் பையன் இருக்கிறான் அவனுக்கு இது இல்லை, எந்த இதுவும் இல்லாமல் நாங்கள் தனிப்பை தனிமைப்படுத்தப்பட்டு பெரிய ஒரு வீட்டின் குடும்பத்தினுடைய தலை விழுந்து போனால் அப்புறம் என்ன இருக்குது, இந்த சின்ன பையன் அவனுக்கு வந்து 34 அவனா இப்போ கை குழந்தையாக இருந்திருப்பான், அவனே அப்படி இருக்கிறான். அப்போ உடனே இவர் சொல்லிட்டு அங்கே கிளம்பும்போது என்ன சொல்கிறாங்க, அந்த விஜிகே மணி இங்கே வந்தால் என்ன நடக்குன்னா இங்கே வந்து கலவரம் வெடிக்கும், அதனால அவர் இங்கே இது வந்து பாமக தரப்பு ராமதாஸ் தரப்பு பண்ணுறாங்க, பண்ணிட்டாங்க, பண்ணி அவங்க பெட்டிஷன் கொடுக்குறாங்க, கடலூர் எஸ்பி கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறாங்க, அந்த ஊர்லேருந்து வரக்கூடாதுன்னு அங்கேயும் கொடுக்குறாங்க மயிலாடுதுறையில். இப்போ அவர் அவரும் செய்யலை செய்கிறவங்களையும் தடுக்கிறாங்க, விடமாட்டாங்க, அந்த எப்பயுமே கொடுக்கறது இல்லையா செய்யறது இல்லையா, அவர் எப்போ எந்த காலத்தில் செஞ்சிருக்காரு, எல்லாம் வாங்குறதோட சரி ஒன் வே டிராஃபிக் மாதிரி எப்படியா இருந்தாலும் ரத்தத்தை ஊறிது, அது யாரை பற்றியும் கவலை இல்லை, எல்லாத்தையும் செஞ்சு பண்ணுவார், இந்த சமுதாயத்தை காமிச்சு தானே பண்ணுறாரு, அவருக்கு தன்மானம்லாம் பேசுவார், தன்மானம்னா தனக்கு என்ன வருமானம் அதுதான் மெயின், அவருக்கு அவருடைய செயலே அதுதான், சிந்தனையே அதுதான், அதாவது பணத்துக்கான ஒரு கட்சி அது பாட்டாளி மக்கள் கட்சி, பணம் தான் வேணும் வேறு எந்த சிந்தனையும் வேறு எதுவும் இல்லை. இப்போ அவர் வந்து புறப்படும்போது அவரை தடுத்து நிறுத்துகிறாங்க, அப்போ கூட அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் பண்ணவங்களுக்கு என்னால் முடிஞ்சது நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தடுத்து அங்கே பிடிச்சி வச்சுட்டு இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னா இந்த பாட்டாளி கட்சிக்காரங்களாம் போய் அந்த இவரை போய் பிடிச்சி அந்த அம்மாவையும் அந்த அத்தை ராத்திரி இருட்டில் வீட்டுக்கு வெளியில் கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு 2 சால்வை போத்து நான் வந்து உங்களுக்கு வந்து மெத்த வச்ச வீடு கட்டி கொடுக்குறேன், இத்தனை வருஷம் இல்லாமல் 31 வருஷம் இல்லாமல் அந்த பையனுக்கு வந்து உடனே அந்த பரங்கிப்பேட்டை ஒன்றியத்தினுடைய மேற்கு மாவட்ட அவை தலைவராக வந்து கொடுக்குறாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இந்த மாதிரி தான் நடக்குது, அதுவும் வந்து தேர்தல்னால இந்த வேலையை செய்கிறாங்க. இது வரல, இதுக்கு முன்னாடி அன்புமணியே ஒரு 13-12 வருஷத்துக்கு அப்புறம் நான் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்குறேன், 10-10 லட்சம் ரூபாயில் வீடு கட்டி கொடுக்குறேன், எல்லா குடும்பங்களையும் தத்து எடுத்து நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடு கட்டி எத்தனைத்த போது தகராறு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க, நான் எல்லாருக்கும் கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்குறேன்னு அதே அன்புமணி வந்து தருமபுரியில் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு வீடும் கட்டி கொடுக்கல ஒன்றும் இல்லை. அதை விட இன்னொன்று இந்த சாண்டல் ரெட் சாண்டல் செம்மரக்கட்டை கடத்தில் போய் மாட்டினாங்க ஆந்திராவில், அவங்களெல்லாம் வந்தவொன்னே நான் தான் பாதுகாவலன் நான் எல்லாம் பண்ணுறேன்னு அவங்களுக்கும் வீடு கட்டி கொடுக்குறேன்னாரு. ஆனால் பத்திரிகைகள் அதெல்லாம் போடுறாங்க அவர் சொல்லும்போது, அப்புறம் நடைமுறை இருந்ததா ஃபாலோ அப்பே இம்ப்ளிமெண்டேஷன் எதுவுமே இல்லை, ஒருத்தர் கூட ஒரு வீடும் கட்டி கொடுக்கல, ஒரு பைசாவும் அவங்களுக்கு கொடுக்கல, எந்த காலத்திலையும் கொடுக்கறது இல்லை. அவர் கடந்து வந்த பாதைன்னு இங்கே பார்த்தீங்கன்னா திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு லெவலில் இருந்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பாதையை பயணிச்சுட்டு இருக்காருன்னு சொல்ல வரீங்களா, இல்லை ஆரம்பத்துலேருந்தே திரு ராமதாஸ் அப்படிதான்றீங்களா? இல்லை ஆரம்பத்துலேருந்து ராமதாஸ் அப்படிதான், எப்போனா நாங்கள்லாம் எதுக்கு ஒரு எளிய மருத்துவராக இருந்தார், மக்களுக்கு சேவை செய்தார், அதற்கு பிறகு தன்னுடைய சமூக சொல்லுகிற எளிய மருத்துவர் அவர் வந்தால் வந்தோன்னா என்ன, அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு காசுலாம் தாலியெல்லாம் கட்டி வச்சுட்டு போனோம், மூக்குத்திலாம் கட்டி கொடுத்துனோம், இதெல்லாம் யாருக்கும் வெளியில் தெரியாது. இவர் வந்து நான் இலவசமாக எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி ஏன் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு காசு வாங்காமல் போல, இப்பெல்லாம் கல்யாணம் அவருடைய வரலாறை பேசியவர்கள் புத்தகத்தில் இருக்கிறத நான் படித்தது எப்படின்னா அவர் மருத்துவம் பார்க்க வருவாங்க, காசு இருந்தால் கொடுத்தா வாங்கி ₹1 ₹2 அந்த உண்டியலில் போட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்களாம். உண்டியெல்லாம் அவர் கிடையாது, அதெல்லாம் பண்ண ஒரு இவர் நம்ம வந்து வட சென்னையில் இருக்கிறார் மக்கள் மருத்துவ ராமதாஸ்கே சொல்லி வாழ்ந்து வாழ்ந்து காட்டியவர், நம்ம பார்த்தோம் கண் கூட எல்லாரும் இயற்கையாக எல்லாருக்கும் இருக்கிற இந்த சத்ரிய குணம், நமக்கு ஒரு தலைவர் வேணும்ன்ற பொழுது ராமதாஸ் எல்லாம் சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், சிந்தனையாளர், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்கவரும் சொல்லியா பண்ணா, நம்ம இதில் ஒரு ஆள் இருக்கிறான் இவனை தூக்கி பிடிச்சி நல்லதோ கெட்டதுன்னு பார்த்த தலைவர் தானே தவிர, நாங்கள் பிடிச்சி வச்சும் பிள்ளையார வழி செஞ்சா சாணி, அது எவ்வளோ நாள் ஆக போகுது? நான் கேட்கறது தத்துவ ரீதியான முரண்பாடா, இல்லை தனக்கும் தன்னை சார்ந்த பலர் இடஒதுக்கீடுக்காக போராடினா அவங்கெல்லாம் அடையாளப்படுத்தப்படாமல் ராமதாஸ் அடையாளப்படுத்துறாருன்ற
அந்த ஒரு பொறாமை கர்வமா யாருக்கு? உங்களுக்கு. எனக்கு அவரை பத்தி என்னங்க, நான் ஒரு பொருட்டாவே மதிப்பதில்லை. ராமதாஸ் ராமதாஸ் என்ன ராமதாஸ் என்று கேட்டவன் நான் எப்பொழுதுமே கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு வரை கூட 29 வழக்குகள் இருக்கிறது ராமதாஸ் மேலே. A1 எல்லாம் ராமதாஸ் தான், அவ்வளவு பெரிய அக்யூஸ்ட் ராமதாஸ். இல்ல இல்ல, நான் சொல்ற கேளுங்க, ஒரே ஒரு விஷயம். இது வந்து நீங்க வந்து வன்னியர் குரு என்று அழைக்கப்பட்ட AK நடராசன், அவரை வந்து என்ன பண்ணுங்க, வீட்டில் பூந்து அடித்து தூக்கி போட்டு உடைக்கிறீங்க. காலை உடைச்சி சாவரவல்ல நொண்டியாக இருந்து நொண்டி தான் செத்து போனார். ஒரு சமுதாயத்துக்காக உழைத்தவனை செஞ்சீங்க. இவங்க வந்து சமுதாயத்துக்கு இப்போ ஒற்றுமையை கெடுக்கிறீங்க, ஒற்றுமை கெடுக்கிறீங்க. என்ன அவர் ஏன் அடிச்சிங்க? வாழப்பாடி ராமமூர்த்தி Z+ பாதுகாப்பில் இருந்தவர், சென்ட்ரல் கேபினட் மினிஸ்டர். அவரை வந்து இந்தியாவில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வழக்கு சந்திச்சிருக்க முடியாது. அடிக்கிறீங்க தினியோனம் பக்கத்தில், 10 பேர் ஒரே நாளில் குண்டாஸில் போடுறாங்க. அப்போது என்ன அடிக்கிறோன்னா, அப்புறம் யார் அவர் வாழப்பாடியார், என்ன ஜாதி? வன்னியர் தானே. அந்த மாதிரி நீங்கள் இவர் US வன்னியடிகளார், அவரெல்லாம் எவ்வளோ பெரிய சீனியர். இவர்கிட்ட இருந்தவர் எஸ் எஸ் படையாச்சார்கிட்ட இருந்து, அப்புறம் பொதுச்செயலாளர் இருந்து கட்சி நடத்தி இந்த சங்கத்துக்கும் பொதுச்செயலாளர் இருந்த ஒரு பெரியவர். அவர் வந்து துறவரம் பூண்டு எல்லாம் பண்ணார். அவர் அடித்து காதெல்லாம் அறுத்து போட்டீங்க. அதுக்கப்புறம் அவர் காது தையல் போட்டு அப்புறம் சரி பண்ணி ஏதோ வாழ்க்கை நடத்தி போனார். இந்த விழுப்புரம் பாலசண்முகம், அவர் என்ன அடித்து இதெல்லாம் பண்ணி பலகலாம் உடச்சுக்கலாம். நீங்கள் சொல்கிற இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிற இந்த சம்பவங்கள்லாம் வெகுஜன மக்களுக்கும் வன்னிய சமூக மக்களுக்கும் தெரிஞ்சுதான் நடந்தது. இல்லை அன்னைக்கெல்லாம் திரு ராமதாஸனுடைய பின்னாடி தானே இன்னை வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க. அவர் தலைவர் அவரை தானே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ராமதாஸ் பின்னாடி இருக்கிறவர்களை மட்டும் பேசுகிறீர்கள். ராமதாஸ் வந்து அதுக்கு நாங்கள் வன்னிய சமுதாயம் பின்னாடி இருந்து நாங்கள் வேலை செய்கிறோம். ஒன்று எங்களுடைய வேலை ஓட்டு கேட்பதோ அரசியல் டைமில் வந்து போவதே இல்லை. இன்னொன்றையும் நான் சொல்லுகிறேன், இந்த சமுதாயம் 43% மக்களை கொண்டது தமிழகத்திலே. இப்போ 1929 முதல்ல வந்து சென்சஸ் அதிகாரி ஒரு இது போடுறார், ஜிஓ போடுறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன் வரலாறு என்னன்னா, 1881 இப்போ வந்து சென்சஸ் எடுக்கிறாங்க. அப்போ சென்சஸ் எடுக்கும்போது வன்னியர்களை சத்திரியர்கள் என்று எடுக்காமல் வேறு வித லிஸ்ட்டில் வைக்கிறாங்க. உடனே நம்முடைய முன்னோர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து, இல்லையா நாங்கள் சத்திரியர்கள், எங்களை சத்திரியர் தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க வந்து அடுத்த ஆண்டு 1882 காங்கிரஸ் பேரியக்கம் ஆரம்பிப்புக்கிறதுக்கு முன்னதாக இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் சமுதாய சங்கம் வன்னியகுல சத்திரியர் மகா சங்கம். அந்த சங்கம் தான் இதற்கான ஆயத்த பணிகளை செய்கிறது. அப்போ வந்து பண்ணும்போது என்ன கொள்கை சொல்கிறாங்கன்னா, கோயிலுக்கு போகணும், பஞ்சகச்சம் கட்டிக்கணும், பூஜை புனஸ்காரம் பண்ணணும், தான தர்மம் செய்யணும், நாட்டில் சத்திரியத்தை கடைபிடித்து சத்திரியத்தன்மையோடு வாழணும், இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். இதுதான் எங்களுடைய ஆரம்ப காலத்தை எங்களுடைய முன்னோர்கள் சொன்னது. அந்த மாதிரி வழிவந்த சங்கம் அப்படி வருகின்ற பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, சத்திரியர் இல்லைன்னு சொன்னதுக்காக ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க. தமிழில் ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க, அது பேர் வந்து வன்னிய குல விளக்கம். அது ஆங்கிலத்திலேயே டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுகிறாங்க, அது மிரர் ஆஃப் வன்னியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னும் தெலுங்குலையும் எழுதுகிறாங்க. இதெல்லாம் எழுதி அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்து பிரிட்டிஷோட பண்ணி ப்ரீவி கவுன்சில் ஏகப்பட்ட பிரச்சனையும் நடந்து கிடந்து முடிஞ்சு 1929 நமக்கு ஒரு ஜிஓ போடுறாங்க, சென்சஸ் அதிகாரி போடுறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போல்லாம் சென்னை ராஜத்தானி. அந்த ராஜத்தானி இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் பேசுகிறவர்கள் வன்னியகுல சத்திரியர்கள், தெலுங்கு பேசுகிறவர்கள் அக்னிகுல சத்திரியர்கள்னு சொல்லி அப்போ போடுறான். அப்போது வந்து அதுக்கப்புறம் வந்து சென்சஸ் வந்து கடைசியாக பிரிட்டிஷ் காலத்தில் எடுக்கப்பட்டது 1931. அதில் வந்து 53% சத்திரியர்கள் வன்னியகுல சத்திரியர் அக்னிகுல சத்திரியர்கள் இருக்கிறார்கள். இது வந்து அப்போ அதில் வந்து ஒரு ஆந்திரா ஃபுல்லாக அதில் இருக்குது சார். அப்புறம் வந்து கர்நாடகாவில் ஒரு பார்ட்டு, அப்புறம் வந்து கேரளாவில் ஒரு பார்ட்டு, அதெல்லாம் இருக்குது. இதோட தான் இருக்குது சேர நாடு. அதெல்லாம் இருக்கும்பொழுது பைபர்கேஷன் வருது, மொழிவாரி மாநிலம் வருகின்ற பொழுது நமது ஒரு பகுதி அங்கே போயிடுது, ஆந்திரா போகுது, இங்கே போகுது, அங்கே போகுது. அப்படி போகின்ற பொழுது 41% மக்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து மூணில் ஒன்றுலாம் இல்லை, நிறைய இருக்கிறோம் நம்ம. 41% மக்களை கொண்ட இவ்வளோ பெரிய சமுதாயம் என்ன இப்போ வந்து காலப்போக்கில் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போது இது முடிஞ்சு போன பிறகு 1952 முதல் தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்படி முதல் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது வன்னியர்கள், இவர் வந்து தான் வன்னியர்கள்லாம் வரலன்றதுக்கு நான் வரலாறுக்காக சொல்ல வரேன். இப்போ வந்து முதல்ல சுதந்திரம் அடைஞ்ச உடனே 1952 இந்த தேர்தல் காலத்தில் வந்து வன்னியர் சார்பாக வந்து அன்றைக்கு டாய்லெட்ஸ் பார்ட்டி நடத்தி கொண்டிருந்த SS ராமசாமி படையாச்சார் வந்து போட்டியிடுறார். அதே மாதிரி நார்த் ஆர்காடு பகுதியில் இருந்த மாணிக்கவேல் நாயகர் வந்து காமன்வெல்த் பார்ட்டி பொதுநல கட்சியின் சார்பாக அவரும் போட்டிடுறாங்க. இது குறைந்த இடங்களில் தான் போட்டிடுறாங்க, நிறைய தமிழ்நாடு முழுக்கவோ இல்லை வன்னியர்கள் பறந்து விரிந்த பகுதியில் எல்லா இடத்துலையும் போட்டியிடலை. அப்படி போட்டியிட்டு ராமசாமி படையாச்சியார்
19 எம்எல்ஏக்களை வென்றெடுக்கிறார், 6 எம்பிக்களை வென்றெடுக்கிறார். அதே மாதிரி வந்து நம்ம இவரை பார்த்திங்கன்னா, நம்ம மாணிக்கவேல் நாயகர் 6 எம்எல்ஏக்களை வென்றெடுக்கிறார், 3 இதுகளை வந்து எம்பிக்களை எடுக்கிறார். ஆக மொத்தத்தில் அப்போவே அந்த காலத்தில் வந்து வன்னியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர் இது சார்பாக போட்டியிட்டு இவ்வளோ பெரிய இடத்துல வெற்றி கண்டார்கள். அதை இன்னும் யாரும் பிரேக் பண்ணல. 90 காலகட்டங்களில் வட மாவட்டத்தில் வந்து இளைஞர்களுடைய பாதையெல்லாம் தவறாக போயிட்டு இருந்தது, நக்ஸலைட்டாக மாறியிருப்பாங்க. அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு வன்னியர் சங்கம்னு ஒன்று அமைச்சு திரு ராமதாஸ் தான் அவங்களோட சரியான பாதை கொண்டு வந்தார்ன்ற வரலாறுலாம் அவங்க இன்றைக்கும் பேசிட்டு அந்த மாதிரி பேசுகிறார்கள். எழுதுகிற பத்திரிக்கையில் அது எங்கெங்கே இருக்குது? அப்புறம் ஏன் இப்படியே ஏன் இவ்வளோ பேர் இந்த ட்ரபுள்லாம் போய் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ உங்களை ஏங்க ரோக் பீப்புள்னு சொல்கிறான். ஐடி கம்பெனியில் என்ன பண்ணுறான், சர்க்குலர் அனுப்புகிறான். சரி, ஐடி கம்பெனியில் ஒரு சிஓ லெவலில் ஒரு சர்க்குலர் வருது. என்ன சர்க்குலர்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உள்ள மல்டிநேஷ்னல் கம்பெனி முழுக்க முழுக்க வன்னியர்களை எடுக்கக்கூடாது. ஏ அவன் வன்னியர்களை எப்படி குறிப்பிடுறாங்க? வன்னியர்களை அவங்க வந்து ரோக் பீப்புள்னு சொல்கிறான். ரோக் ஆமாம், ரோக் பீப்புள்ங்க, ரவுடி பீப்புள். அதுதான் அவன் என்ன சொல்கிறான்னா, ஓ வன்னியர்களே ரோக் பீப்புள், ரவுடி அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி அது சர்க்குலரே இருக்குது சார். அதில் வந்து யாரை வச்சு அதை டிசைட் பண்ணுறான்? இந்த ராமதாஸை வச்சு தானே. இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு சாதாரண சார், இவர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒருத்தர் இருக்கார், அவங்கெல்லாம் வந்து யாருன்னு வன்னியராக இருந்தாலும் அவர் என்ன கம்யூனிட்டின்னு தெரியாதவர்லாம் ஒரு நல்லவனாக இருக்கிறார், அதெல்லாம் பார்க்குறாங்க. சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர். அதுக்கப்புறம் அவர் வந்து வன்னியர்னு தெரிஞ்சிட்டான், அவன் மேலே ஒரு கை வைப்பான், கண்ணை வைப்பான், அவன் ராம்தாஸ் ஆளாக இருப்பான்பா, அவனுக்கு நம்பக்கூடாது. அது வந்து இப்போ ராம்தாஸ் அந்த மாதிரி கேவலமான பிராண்டுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி உள்ள மக்களுக்கு வந்து இன்னைக்கு நடைமுறையில் அப்படி இருக்கு. நடைமுறை வந்து அழுவுறார் வந்து அதனுடைய சிஇஓ நம்ம இதில் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த சர்க்குலர்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்றார். அப்போ என்ன சொல்கிறான், அதில் எந்த வேலை எடுக்கணுன்றதையும் அவன் சொல்கிறான். ஒன்று வந்து வாட்ச்மேன் வேலை, கார்டனர் வேலை, ஃபெச் அண்ட் கேரி ஒர்க், எடுபுடி வேலை, இந்த மாதிரி வேலை தான் வைக்கணும். டிரைவர் வேலையோட உள்ளே வர விடவே கூடாது. ஏன்னா இவனுக்கு வேலை கொடுத்தினா, வேலை முடிச்சு ஏதாவது பிரச்சனை சொன்னால் ஊரில் இருக்கிறவங்களாம் ஈத்துன்னு வந்து அமக்கலம் பண்ணுவானுங்க. இவனுக்கு ரோக் பீப்புள், ரவுடி பீப்புள்னு எழுதுறான். அதை இவங்களுக்கு கொடுக்க வேணான்னு யாரால்? இப்போ அந்த ஒன்றுமே இல்லாத அப்பாவிக்கு இந்த இடஒதுக்கீடு கோரிக்கையே கீழே இருக்கிறவங்களும் மேலே கொண்டு வந்து நிறுத்தணும். இடஒதுக்கீடு இது நடக்குது. அதுதாங்க இடஒதுக்கீடு. இல்லை எத்தனை பேர் படித்து இன்னைக்கு இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்தது, ஆசிரியர் ரெக்ரூட்மெண்ட் வந்தது. உங்களுக்கு தர்மபுரியில் கொட்டாய பிரச்சனைலாம் தெரியும், அதெல்லாம் நடந்து எல்லாம் கலவரமாச்சு. அதில் ஒரு 300,000 பேருக்கு வந்து அந்த இதுலேருந்து எடுத்தாங்க. அதில் எடுத்து வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும். சரி, சர்டிஃபிகேட் இருக்குது கொடுப்பீங்க. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வாங்கின கேரக்டர் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்கணும். இவன் பேரில் எந்த வழக்கும் இல்லை, அதனால் இவருக்கு வந்து இது கொடுக்கலாம், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் மாதிரி அந்த காண்டாக்டுக்கு கொடுக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை எவனும் வாங்க முடியலையே, ஏன்னா எல்லார் பேர்லேயும் வழக்கு இருக்குது. அப்போ படித்து நீங்கள் எதுக்காக வேலைக்கு போகணுன்றது தானே நம்ம கஷ்டப்படுறோம். அது போக முடிஞ்சுதா? என்ன பிரச்சனை? ஒரு சின்ன பிரச்சனை ஊதி பெருசாக்கி பெரும் பிரச்சனையாக்கி நம்ம சண்டை போட்டு நாம் வந்து வம்பு வழக்கு வாங்கி வச்சுக்கிட்டு வேலைக்கு போகாமல் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் அதை பயன்படுத்திக்க முடியாமல் நிற்கிறது என்ன காரணம்? இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் தூண்டா இப்போ வந்து கூப்பிட்றா இல்லையா? இல்லை இது தூண்டுறதா? இது தூண்டு என்னங்க, வெறி ஊட்டி வெளியில் கொண்டு வந்து சண்டை போடுறதுக்காக சொல்கிறது தானே. இப்போ வந்து 33 மாதம் கால அவகாசம் கொடுத்துருக்காருங்க, அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. இல்லைங்க, 33 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தேன் நான் கேட்குறேன், நீ 1 இயருக்கு பெரிய இதுன்னு சொன்னால் 33 வருடம் முடிஞ்சு போச்சு, ரிசர்வேஷன் கொடுத்து இதுவரில் வாயை திறக்கலை. என்னைக்கா கேட்டியா, பொதுக்குழுவில் தீர்மானம் போடுற 17, இதுக்கு வந்தால் 20ங்கிற யாரை ஏமாத்துற வேலை? எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு புடி சோத்தில் பூசணிக்காயை மறைக்கிறான்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஒரு புடி சோத்தில் தைலாவர தோட்டத்தையே மறைக்கிற மகா பாவி, படுபாவி, இந்த சமுதாயத்தை வந்து இந்த மாதிரி கொலை குற்ற வழக்குகளில் சிக்க வைக்கிற ஒரு பெரிய தவறான ஒரு ஆளாக அவர் இருக்கிறார். அதைத்தான் நான் சுட்டி காட்டுறேன். இதை வந்து சுட்டி காட்டும்போது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் இளைஞர் கையில் இருக்குது. ஆனால் இன்றைக்கு விவரமான இளைஞர்கள் இதெல்லாம் பார்ப்பாங்க. நான் சொல்கிறேனே, எப்பா நீ வா, 25 பேர் தாலி ஏற்றும் குடும்பத்தை பார்த்துட்டு வா. இது 33 வருஷமாக என்ன பண்ணியிருந்தார் பார். அவங்க வீட்டில் இருக்கிற அன்புமணியும் அவங்க குழந்தைங்களோ மற்றவங்களோ யாரும் போராட்டத்துக்கு வரப்போறதில்லை. அவங்க பிள்ளைங்கள்லாம் படித்து மேலே வந்துட்டாங்க. இவர் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சு மேலே வந்திருக்கார்? சரி, இல்லை இந்த மாதிரி போராட்டமோ கலவரமோ ஏற்பட்டால் கூட அதனால் அவருக்கு என்ன லாபம்? யாருக்கு? திரு ராமதாஸ் அவர்களுக்கு. வன்னி சமூக மக்களை ஒரு நான் தான் வாங்கிட்டேனுங்க, 15% வாங்கியாச்சு. இது கொள்கை முடிவிலே வரவில்லை, வழங்க இருக்கிறார்கள், வழங்காமல் இந்த ஆட்சியை நான் விடப்போவதில்லை. நான் தானே சொல்றேன், நான் பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறேன், தமிழகம் ஸ்தம்பிக்கும் சொல்றேன். நான் செய்யற போராட்டம் வேறு, நான் தம்பிக்க வைக்கின்ற போராட்டத்தை செய்வேன். அதுக்கப்புறம் தானே இவர் அறிக்கை விடுறாரு. இவர் எது கேளு, ஒபாமா மாற்ற முன்னேற்றம்
அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி காப்பி அடிப்பார். பிரிட்டிஷ் அரசாங்கம் அங்கே வந்து பட்ஜெட் போடுது, நான் நிழல் பட்ஜெட்டு போடுறேன், என் அறிக்கையெல்லாம் வந்து காப்பி வச்சு திமுக மாற்றவங்களாம் அண்ணா திமுக போ. நான் சொன்ன அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தானே போராட்டம் அறிவிக்கிறேன், இல்லை எவ்வளோ என்ன பண்ணியிருந்தேன், நான் சொன்னேன்ல கிடுகிடு போராட்டம் வரும், இந்த மாதத்துக்குள்ளே எங்களுக்கு அறிவிக்கிறோம், இல்லை என்றால் தமிழகம் ஸ்தம்பிக்குன்னு சொல்லி நான் சொன்ன பிறகு தானே நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அப்புறம் என்ன அர்த்தம் அது? யாரை பார்த்து காப்பி அடிக்கிற? இது முடிஞ்சு போச்சு, கையெழுத்து ஆக போகுதுன்னு தெரிஞ்சிட்ட பிறகு சும்மா காக்கா உட்கார பணம் பணம் வந்தால் கிடுகிடு. நான் அதனால தான் சொன்னேன், 82 வயசான கிடுகிடு கடவன் குடுகுடு போராட்டம்னு சொன்னா யார் யார் ஏற்பாங்க? காலி பெருமே ஒரே ஒரே கோட்டில் தான் பயணிக்கிறீங்க. என்னுடைய பாதை வேறு, அவருடைய பாதை வேறு. அந்த அந்த மக்களுக்கு தான், சமூக மக்களுக்கு போய் சேரப்போது. அவர் இந்த சமூக மக்களுக்கு செய்யவில்லையே, செஞ்சிருந்தா நம்ம கேட்பனா அந்த அடையாளம் அவருக்கு போயிடும்னு நினைக்கிறீங்களா? அவர் ஏங்க, நான் வந்து யாருக்கு அடையாளம் போனாலும் பரவாயில்லை, இளைஞர்கள் பாதிக்க கூடாது, அவங்க வந்து வம்பு வழக்கில் திரும்ப சிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய வேலை. நாங்கள் அதுக்கு தானே இவ்வளவு தூரம் பக்குவமா பண்ணிட்டு இருந்தோம். இத்தனை ஆண்டு காலம் சட்ட போராட்டம் நடத்துனா சாதாரணமான விஷயமா? இல்லை, நான் வந்து இவ்வளோலாம் சொல்கிறேன். இவர் பொது சொத்து வாரியம், பொது சொத்து வாரியத்தில் என்ன நடக்குது? பொது சொத்து வாரியம் போட்டு நான் கேஸ் போட்டு ஜெயிச்சு கொடுத்துட்டேன், சட்டம் ஆயிடுது, ஜனாதிபதி கையெழுத்து போட்டார் February 4 சன்றாட்டு. இப்போ என்னாச்சு? அதிகாரிகள்லாம் போட்டாங்க. அதில் 58வது சொத்து ராமதாஸ் வைத்திருக்கிற சொத்து. அந்த சொத்தை சத்யசீலன் உடனடியாக கொண்டு வந்து சரண்டர் பண்ணணுமா இல்லையா? என்ன பண்ணுற? 1 இயர் கல்வி அறக்கட்டளையை பேர் மாத்திரை, மருத்துவர் ராமதாஸ் அறக்கட்டளை. இல்லை, அதெல்லாம் ஃபேக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் அது அப்படி மாற்றப்பட்டிருக்குன்றது யாருமே உறுதிப்படுத்தலை. ஏங்க, எல்லா டாக்குமெண்ட்டோட எல்லாம் வெளியே விட்டாச்சுங்க. அவன் பதிவு பண்ணது போனது வந்தது எல்லாம் வெளியே வச்சு என்ன பத்திர ஆஃபீஸில் என்ன சொல்லியிருக்கு. நான் இந்த ஜிகே மணி சொல்கிறாரு, அதெல்லாம் அவருக்கு எந்த பொறுப்பும் கிடையாதுன்றாரு. அவன் தான் சேர்மேன். ஏன்னா எதுக்கு என்னன்னா, அவங்க சொல்றத தான் சொல்றீங்களே தவிர உண்மை தன்மையை நீங்கள் பார்க்கறது இல்லை. அவங்க பொய்யை தவிர வேற எதுவும் பேசுவதில்லை. பொய்யர்களுக்கெல்லாம் பொய்யன், உலகமாக பொய்யன் அன்புமணியும் ராமதாசும். அவங்க பொய்யை தவிர வேற என்ன பண்ணவங்க? சத்தியம் பண்ணிட்டு என்னங்க, 5 சத்தியம் பண்ணாங்க, என் பையன் வரமாட்டான், இது வரமாட்டாங்க, அப்போ அன்புமணி யாரு? நியாயம் தானே நம்ம கேட்கறது. இவர் வந்து எப்படி இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுவார்? இந்த சமுதாயத்தை வந்து இதுவரையும் ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? செத்தவனுக்கே செய்யலை. அவங்கெல்லாம் போய் கேட்டால் வந்த என்ன தாலி எடுத்து முண்டச்சிங்களாம், ஏன் வந்த அப்படின்னு சொல்லி கேட்குற ஆள். இப்போ காடு வெட்டி குரு மேட்டர்லாம் என்னாச்சுங்க? அவங்கெல்லாம் வேலை செஞ்சார், இருக்கிற இடத்துக்கு விசுவாசமாக இருந்தார். என்னவோ அவருக்கு வைத்திய செலவு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அண்ட பிரசண்டம் பண்ணி அவங்க குடும்பமே கெஞ்சி கூத்தாடினாங்க. சிங்கப்பூர் வரை அழைத்து செல்வதாகலாம் நாங்கள் பேசணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. இல்லை, அதுதாங்க அவங்க அந்த கனல் அரசனே சொல்லிட்டார். எங்கள் அப்பா வந்து 2005 வந்து இதுக்கு போயினார், மலேசியா போனார், சிங்கப்பூரும் உலக நாடுகள்லாம் போயிட்டு வந்தார். இதோ பாஸ்போர்ட்டை கொடுத்துறோம். அந்த பாஸ்போர்ட்டினுடைய வேலிடிட்டி வந்து 2023 இருக்குது. அவர் எப்போ செத்தாரு? ஏன் எடுக்கலை? அதெல்லாம் இல்லை சார், ஊரை ஏமாத்துறதுக்காக அப்படியே பொய்யை புலிவை நம்ப வைக்கிறதுக்கு ட்ரைனிங் ஆனவங்க அந்த குடும்பம். பொய்யை தவிர வேறு எதுவும் பேசுவதில்லை. யாருக்கும் ஒரு பைசா அவங்க செலவுலாம் பண்ண மாட்டாங்க, பண்ணதும் இல்லை. அவங்க குடும்பம் தாப்பம் உண்டு, பேரம் உண்டு, பேத்தி உண்டு, பணம் வந்ததுன்னா வாங்கி வச்சுங்க. இதை மாதிரி தான் அபகரிக்கிற வேலைகளை அழகாக செய்வார்கள். அவங்க உலகளாவிய அளவில் பணம் நிறைய வச்சுருக்காங்க, கொள்ளை அடித்ததெல்லாம் அங்கங்கே செட்டில் பண்ணி வச்சுருக்கிறாங்க, எல்லாம் கரெக்டு, எல்லாம் ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கு கூட அவர் வச்சுருக்கிற இடம்னா அவருடைய இடம் வந்து 1.5 ஏக்கர். அவருக்கு நிலம்லாம் ஒருத்தனும் இல்லை. ஒரு அம்மா வந்து அந்த சுதந்திர போராட்ட தியாகி, அவங்களுடைய தங்கவேலு அவருடைய இருந்தார். அந்த வீட்டில் தான் அவர் வந்து வைத்தியம் பார்த்தார். எதுக்குன்னா, ஒருத்தர் ஏழ்மை நிலையிலேருந்து மேலே வர்றதை நான் தப்பாக சொல்லலை. அப்போ அந்த குடும்பத்தில் இருக்க அவரே வந்து என்ன பண்ணுறான், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், என் சொத்தை என் வீட்டெல்லாம் எழுதி வாங்கி அபகரிக்கிறதுக்கு மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில். இப்போ அதெல்லாம் அதெல்லாம் ரெக்கார்ட்லாம் இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஏழ்மை நிலையில் இருந்து இன்னும் சொல்ல போனால், நான் வந்து படிக்கின்ற பொழுது எனக்கு வந்து என்னென்னா, நான் வந்து சாணி பொறிக்கின்னு வந்தால் தான் எங்கள் அம்மா மறுநாள் காலையில் குடிக்கிற கூழுக்கு கொஞ்சம் கீரை கொடுப்பாங்க அவர் சொல்கிறது. அப்புறம் வந்து இந்த அப்போல்லாம் சட்டைக்கெல்லாம் பட்டன், அதெல்லாம் அந்த துணியிலே இருக்குமா பட்டன், இப்படி போட்டு போட்டுப்பாங்க. அந்த பட்டன்லாம் பிஞ்சு போச்சுன்னா பன ஓலை நாரை வச்சு கட்டிட்டு நான் ஸ்கூல் போய் படித்தேன், எனக்கு கஷ்டம் நான் என்னன்னு தெரியும். இதெல்லாம் மாதிரி சொல்லி இந்த சத்தியமாக இந்த ஜாதியை நான் ஏமாற்ற மாட்டேன். 1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும், இந்திய ஜனாதிபதி பதவி கொடுத்தாலும், ஏன்
பிரதம மந்திரி பதவி கொடுத்தாலும் இந்த ஜாதி அடமானம் பண்ண மாட்டேன், விற்க மாட்டேன், வைக்க மாட்டேன் சொல்லிட்டு இன்னைக்கு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? திரு பேராசிரியர் தேரன் இப்ப சமீபத்தில் மறுபடியும் கட்சியில் சேர்ந்த பின்னாடி அவருடைய பேச்சுக்கள், திரு ராமதாசனுடைய வரலாறு பேசும்போது நிறைய விஷயங்கள் நீங்க குறிப்பிட்டதெல்லாம் வந்து வேறுவிதமா சொன்னார். அவரு தயவு செய்து பேராசிரியர் அவரு அவர் வெத்து எம்ஏ படித்தவர், ஹாஸ்டல் வார்டனாக இருந்தவர், அவர் போய் நீங்க பேராசிரியர்ன்றீங்க. அது மாதிரி வந்து என்னன்னா இந்த மாதிரி தான் எல்லாமே. அவர் பேராசிரியர் கிடையாது, பேராசிரியர் இல்லையா? இல்லை, நீங்கள் கேளுங்க, அவருக்கு ஃபோன் போட்டு கேளுங்க. அப்பா உன்னை வந்து பேராசிரியர் இல்லைன்னு சொல்கிறாரு, நீங்கள் பேராசிரியர் எப்படிங்க? எம்ஏ படித்தேன், பேராசிரியர் டியூட்டரு. அது வந்து நம்ம தப்பாக சொல்லலை, நான் படிச்சிருக்கிறேங்க, உள்ளபடியே நான் படிச்சிருக்கிறேன். நான் சொல்கிறேன், நான் எம்காம் படிச்சிருக்கேன், பிஎல் படிச்சிருக்கேன், டிபிஎம் படிச்சிருக்கேன், டாக்டரேட் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியுங்க. நான் வந்து உள்ளபடியே படிச்சுட்டு வந்தாலும் ஒழுக்கமான ஆள். அவங்க வந்து யாருமே படிக்கிறது, அதில் இருக்கிற தலைவர்கள் யாருமே படிப்பே கிடையாது. பாமக யார் சொல்லுங்க? ஏகே மூர்த்தி படிச்சிருக்காரா? ஜிகே மணி படிச்சிருக்காரா? சிஆர் பாஸ்கரன் படிச்சிருக்காரா? டிகிரி பிஹெச்டி அதெல்லாம் போடுறாங்களே சார் அவங்க பேர். எப்படி அதாவதுங்க, இது வந்து என்னன்னா இந்த கலியுகத்தில் அதெல்லாம் நம்புறாங்களே, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. யாரும் படிக்கலைங்க, அவங்க பிள்ளைங்கள்லாம் ஒன்றா படிச்சிருப்பாங்க, அதை நான் தப்பா சொல்ல, இவங்கெல்லாம் படிக்கல. இந்த மாதிரி டுபாக் ஒரு டூப்ளிகேட் கூட்டம் தான் அங்கே இருக்குது. இது மாதிரி இப்போ வந்து இப்போ ராம்தாஸ் வந்து நீங்க சொல்றீங்க, இவர் இந்த சமுதாயத்துக்கு வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளாக போயிட்டார். இப்போ நீ வந்து இவர் இருக்கா தலித் தேடில் மலை, ஆமாம், அவர் வந்து முதல் முதல்ல மந்திரி ஆக்குறாங்க. அவர் மந்திரி ஆக்கணுன்னா அவர் சுகாதாரத்துறையில் அவர் இருக்கிறாரு, போகிறார். அவர் வந்து இப்போ என்ன பண்ணார், என்எல்சியில் நிறைய பேர் எஸ்சிங்களுக்கெல்லாம் வேலை வாங்கி கொடுத்தாரு, மற்ற இடத்துலையும் பண்ணார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவங்கள விட்டு பதவி நீக்கி தகராறான உடனே அந்த பொண்ணு வந்து என்னெல்லாம் பண்ணிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எழில் கரோலின், ஆமாம், ஓட்டேரி சுடுகாட்டுக்கு போய் கருமாதி பத்திரிகை ராமதாஸுக்கு அடித்து கருமாதி பண்ணிச்சு. எழில் கரோலின் இப்போ விடுதலை சிறுத்தையில் இருக்காங்க அவங்க. ஆமாம், அதை விட இன்னும் ஒரு உச்சபட்சமாக ஒரு வேலை செஞ்சாங்க. அவர் ராமதாஸ் அந்த இதில் போய் என் காலில் இருக்கிற செருப்பு ராமதாஸ் கண்ணத்தை முத்தமிடும் அப்படின்லாம் எச்சரிக்கலாம் விட்டாங்க. எதுக்கு இன்னைக்கு என்ன, அதாவது வந்து யாருக்குமே அவர்கள் நியாயமாக நடந்து கொண்டதில்லை. இது பாருங்க இந்த மாதிரி. ஸோ இந்த இது இது விடுங்க, இந்த மாதிரி வந்து ஏழு அமைச்சர்கள் இன்னைக்காவது பயணம் எப்படி இருக்கு? இன்னைக்கு இப்போ இப்போ வந்து ஒரு தேர்தலை சந்திக்க போறாங்க, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை கையில் எடுத்திருக்காங்க, இந்த கோரிக்கையை வெற்றி பெற செய்வாங்களா? அதே போல் ஆளுநர்கிட்ட எல்லாம் போயிட்டு பல ஊழல் குற்றச்சாட்டுக்கெல்லாம் வைத்துட்டு தான் அதிமுக கூட்டணி வச்சாங்க. சில நிபந்தனைகளோட ஒவ்வொன்றா நிறைவேற்றிடுவாங்க, அதில் ஒரு நிபந்தனை தான் இப்போ சொல்லியிருக்கிறது தான் இந்த. இல்லைங்க, இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அண்ணா திமுகவில் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு இந்த அண்ணா திமுகவை எதிர்ப்புனா என்னங்க அர்த்தம்? அண்ணா இப்போ வந்து நீங்கள் வந்து ஏழு பேர் போட்டீங்க, ஒன்று போனியாகல போச்சு, அதுக்கப்புறமும் உனக்கு வெயிட் பண்ணியிருந்து அதிமுகவில் ஏதோ எல்லாமே உலகத்தில் இந்தியாவிலேயே ஒரு ஒப்பந்தம் போடுறோம். முதல் முதல்ல ஒப்பந்தம் என்னன்னா எம்பி சீட்டு கேட்டு கங்காரு வந்து வயிற்றுல, இல்லை இல்லை, வயிற்றுல வந்து கங்காரு குட்டி இருக்கிற மாதிரி குட்டிக்கு ஒரு இது ராஜ்யசபா பிரச்சனையை சுட்டி காட்டுற. என்ன என்ன பிரச்சனை? ஆந்திராவில் சொன்னதையும் செய்யறாரு, சொல்லாததையும் செய்யறாரு ஜெகன்மோகன் ரெட்டி. ஏங்க அது ஊரறிந்த ரகசியங்க, அவர் சொன்னது செய்யறாரு. அதுல என்ன என்ன, இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் மக்களுடைய குறைய கண்டுக்கலன்னு அவங்க கூட்டணியிலே இருந்துகிட்டு நீங்க சொல்ற ராஜ்யசபாவை வாங்கிட்டு குறை சொல்றாருல்ல திரு ராமதாஸ். அவங்க என்ன சொல்றாங்க, உலகத்துல இருக்க எங்களுக்கு தெரியாத ஆட்களே கிடையாது, ட்ரம்ப்புக்கு நான் உடனே பேசுவேன், யாரு அன்புமணியா ராமதாசன் தான், அதுக்கப்புறம் பில்கேட்ஸ் கிட்ட பேசுவேன், அதுக்கப்புறம் வந்து யார் யார் இருக்கிறாங்களோ ஒரு ஆள் பாக்கி கிடையாது, இது வந்து யூஎன்ஓனுடைய ஜெனரல் செக்ரட்டரி கிட்ட பேசுவேன், என்ன பார்த்தா இப்படி பண்ணுவாங்க எல்லாரும் சொல்றாங்க, நரேந்திர மோடி கிட்ட பேசுவேன். இப்போ கூட என்ன சொல்றாங்க, நாங்கள் வீட்டில் இருந்தால் கூட நாங்கள் வந்து ஒரு ரெண்டு டீம் ஒன்று போட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து நான் நரேந்திர மோடிக்கு இந்த இதை பற்றி இந்த கொரோனா பற்றி என்னோட இதெல்லாம் நான் தான் அனலைஸ் பண்ணி அனுப்புகிறேன், அதை தான் அவர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், நான் வந்து முதலமைச்சர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன், அவர் வந்து கொடுத்த உடனே இடஒதுக்கீடு பேசுவோன்னு சொல்லி இப்போ 90 நாள் கிட்ட ஆகுது. ஏன் இப்போ ஒன்றும் பார்க்கல, ஏன் பேசல சார்? ஒரு முன்னாள் சுகாதாரத்துறை, முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்தார் அவர், மோடிக்கோ அரசுக்கோ இன்றைக்கு இருக்கிற அரசுக்கோ ஆலோசனைகள் கடிதம் மூலமாகவோ மெயில் வழியாகவோ கொடுக்குறாருன்ற தகவல் உங்களுக்கே அதை ஏளனமாக பார்க்குறீங்க? இல்லை இதெல்லாம் சிரிக்க, இல்லை இல்லை சிரிக்கிறது கேவலமாக இல்லை, இந்த ஒன்றை நம்பி வந்த மக்களுக்கு வந்து இப்போ முடிய போகுது. இந்த முடிய போகிற சூழ்நிலையில் கூட நீங்கள் வந்து ஒரு நேரம் ஒதுக்கி அதுக்காக போய் பார்க்கல, நீங்கள் வீட்டை விட்டே வெளியே வரல. நான் தான் சொன்னேன், ஏழு கேட் இருக்குது, ஏழு கேட்டு பூட்டி சாவி நான் தான் வச்சுருக்கிறேன், காக்கா குருவி என்ன கேட்டுக்கிட்டு தான் வருது, நான் உள்ளே யாரையும் சேர்க்கறதில்ல
அப்படியாப்பட்டவர் வந்து என்ன வந்து பண்ண போறாரு? கொரோனா காலத்துல வெளியே வரலன்றீங்க. வெளியே வரலங்க, படி தாண்டாம இருக்கிறாங்க. பையனும் அப்படித்தான் இருக்காரு. ராஜ்யசபா இதுக்கு வந்து அவருக்கு எழுதிட்டாரு, லீவு கேட்டாரு. லீவு கேட்டுட்டு உள்ள இருக்கிறார், லீவ் லெட்டர் கொடுத்துட்டு வீட்லயே இருக்கிறார், வெளியே வரல. இவர் 52 வயசு சின்னவர் தான், அவர் வந்து 82 வயசு பெரியவர். அதனால அந்த வயதுக்காக நம்ம ஒரு மரியாதை கொடுத்தா கூட சரி வர முடியல, இந்த பாதி போறோம். அப்புறம் எப்படி ஜனவரிக்கு அப்புறம் வந்து கொரோனாலாம் குறையன்னு யார் சொன்னது? எப்படி கண்டுபிடிச்சாரு? கொரோனா குறையுமா அப்போ போராட்டத்துக்கு வாங்கலாம். இப்போ அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருக்கிறாரு, டிசம்பருக்குள்ளே தேர்தலுடைய இறுதி முடிவை எட்டி விடுவோம், அப்போ வந்து ஒப்பந்தம்லாம் செஞ்சிருவோம், தேர்தலில் எப்போ யாரோட கூட்டணி போகிறோன்னு டிசம்பரில் சொல்லுவாராம், அப்புறம் ஜனவரியில் வந்து போராட்டத்தை கூப்பிடுவாராம். இவர் இது இதுவரையிலும் என்ன போராட்டம் பண்ணியிருக்காங்க? இத்தனை ஆண்டு காலம் இந்த போர்க்குணம் கொண்ட இந்த சமுதாயத்தை வந்து சும்மா ஏமாத்திட்டு இருக்காரு. இதில் வந்து இவர் கூட யாரும் நிறைய எல்லாம் இல்லை, எல்லார் கட்சியிலையும் இருக்கிறாங்க, நீக்கமாக இருக்கிறாங்க. என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் வன்னிய சமூக மக்களுக்கு? போராட்டத்துக்கு அழைச்சிருக்காரு திரு ராமதாஸ் அவர்கள். நான் வந்து வன்னிய சமுதாய மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஏற்கனவே இறந்து பட்டார்கள் அல்லவா? 25 குடும்பங்கள் இன்றைக்கு எந்த கதியிலே நற்கதியிலே இருக்கிறார்கள், நடு ரோட்டில் இருக்கிறாங்க. அவங்கள போய் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்ட பிறகு நீங்கள் போராட்டத்துக்கு வரலாமா வரக்கூடாதா என்பதை முடிவு செய்யுங்கள். போராட்டமே தேவையில்லை என்கிறேன், ஏனென்றால் நானே அது வழக்கு தொடுத்து வாங்கி ப்ராசஸ் முடிஞ்சது, கையெழுத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அது வந்து நாங்கள் 15% கொடுத்துட்டா நான் 20% கேட்டேன், 15% நான் முன்னும் போராடுவோம். இதெல்லாம் ஒரு தேர்தலுக்காக ஒரு ஜிம்மிக்கு வேலையெல்லாம் பண்ணலாமே தவிர அவர் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்படி பண்ண முடியும்? என்ன சொல்கிறீங்க திரு ராமதாஸ் அவர்களுக்கு? ராமதாஸ் அவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், ராமதாஸே நீ யோசித்துப்பார், நாமெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சமுதாயத்துக்கு முன்னேற்றத்துக்காக வேண்டும் என்று சொன்னோம், அடித்த கொள்ளைகளும் வாங்கி கொடுத்த பணங்களும் உங்ககிட்ட தான் இருக்குது. நீ வந்து சாகும்போது என்ன சொன்ன உங்களுக்குலாம், நான் செத்த பிறகு 5-5 லட்சம் ரூபாய் நான் தருவேன் என்று சொன்னேன். நான் வாங்கி கொடுத்த அந்த 3 லட்சம் ரூபாயில் 1 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழக்கு நிதியாக வாங்கிட்டு போறீங்க கட்சி வளர்ச்சிக்காக. ஆனால் இதை திருப்பி கொடுக்கவில்லை. இப்பொழுது நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் ராமதாஸுக்கு என்னவென்று சொன்னால், அன்றைக்கு நாங்கள் வன்னியர் சங்கத்தை தடை செய்து விடுவார்கள், ஆகவே வன்னியர் சங்கத்தினுடைய பணம் எல்லாம் வன்னியர் சங்கத்தினுடைய கணக்கிலே வைக்கக்கூடாது, அதுக்கு வந்து ஒரு நிதிக்குழு செயலாளர்னு ஒருத்தர் வச்சு வர்ற பணம்லாம் அவர்கிட்ட கொடுத்தா நம்ம சங்கத்தை தடை பண்ணாலும் அந்த நிதி வந்து அந்த மக்களுக்கு கொடுக்கலாம்னு சொன்னீங்க. அப்படி வசூலிக்கப்பட்ட அந்த பணம் முழுக்க யார்கிட்ட போச்சுன்னா, நிதிக்குழு செயலாளர் இருந்தது தீரன் என்கின்ற ராஜேந்திரங்களை தான் கொடுத்தாங்க. இப்போ தீரங்கிட்ட தான் இருக்குது. இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க, பணம் எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ அந்த காலத்தில் வந்து நீங்கள் 5 லட்சம் என்பது தீரன் என்கிற ராஜேந்திரன் யார் சொல்கிறீங்க? அந்த நீங்கள் பேராசிரியர் தீரன் இல்லைங்க, அந்த ஆசல் வார்டன் தீரன். அவர் பேராசிரியர் உங்கள் பார்வையில் பேராசிரியருங்க, என் பார்வையில் அவர் ஆசல் வார்டன் தான். சரி, டியூட்டர் விரிவுரையாளர் ஒன்றா சொல்லுங்கள், அவர்கிட்ட தான் கொடுத்தாங்க அந்த பணம் முழுக்க. ரெண்டு பேரும் வச்சுருக்கிறாங்க. அந்த 5-5 லட்சம் சொல்லும்போது இப்போ வந்து இந்த 33 வருடம் ஆகி விட்டது. இந்த 33 வருடத்தில் ஒரு வங்கியில் நீங்கள் அந்த 5 லட்சத்தில் போட்டால் கூட அது 6 வருஷத்துக்கு டபுள் ஆகிடும் குறைந்தபட்சம். அது வந்து இந்த பேங்க்லலாம் இன்னும் கொஞ்சம் இதுவாக 6 வருஷமாக எடுத்துங்க, 5 தடவை. அப்போ வந்து 5-5 லட்சம் என்பது ஒவ்வொருவருக்கும் எவ்வளோ வருதுன்னா 2 கோடி ரூபாய் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ 25 பேருக்கும் 50 கோடி ரூபாயை கொடுத்து அவங்களுக்கு வந்து நீ ஊடும் கட்டி கொடுக்கணும், ஒன்றும் கொடுக்க வேணாம், செத்து போனவங்களுக்கு அவங்களுக்கு நிதியாகவே கொடுத்துருங்க. சரி, கொடுக்க சொல்கிறேன் நான். இப்போ என்னுடைய இதுவே அதுதான். இது மாதிரி வந்து நீ எந்த கஷ்டத்துலேருந்து நீ எல்லாருக்கும் தெரியும், எங்கள் பாக்கெட்லாம் காசை விட்டு எடுப்பார் யார் வந்தாலும். ஆமாம், இன்றைக்கி போயிச்சலார் போண்டி ஆகிட்டாருன்னு வாங்க, அந்த அளவுக்கு வந்து இருந்தால் கேட்பார். அவ்வளோ அளவுக்கு வறுமை கொடுமையெல்லாம் சந்தித்து வந்த ஆள் தான். ஆனால் இப்படி கோடியில் அடிச்சுட்டு இந்த ஒன்று கண் எதிர்க்க சாவரான் சார் ஒருத்தரன், ஒரு இறக்க ஒரு பிச்சைக்காரன் கூட பார்த்தா நம்ம ஏதாவது மனம் இறங்கி மரியாதையாக அவங்களுக்கு ஏதாவது வந்து காசு கொடுத்து சாப்பாடாவது வாங்கி கொடுக்குன்னு ஏதாவது ஒரு உதவி பண்ணுறோம். ஆனால் இதுக்காக தியாகம் பண்ண அந்த தியாகிகளை நட்டாற்றிலே விட்டு விட்டார். அந்த குடும்பம் நடு ரோட்டில் இருக்குது. வேற இப்போ என்னென்னா, நீங்கள் 50 கோடி கொடுக்கணும், இல்லைனா தாலி எடுத்து 25 பேரும் கூட்டு வந்து வெகு விரைவில் அவங்க கூட்டு முன்னாடி தைலாவர தோட்டத்தின் முன்னாடி போராட்டம் செய்வோம். அத்துணை சமுதாயம் சார்ந்த அமைப்புகளையும் அழைச்சிட்டு வருவேன், இந்த 25 குடும்பங்களையும் அழைச்சிட்டு வரேன். நான் சும்மா விட மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் அந்த பணம் எங்கே இருக்குது, எப்படி எடுத்து கொடுக்கணும், வாங்க வைக்கணும்னு. ஆக அது 50 கோடி சார், அது 50 கோடி அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். 2 கோடி நான் கூட முன்னாடி சேர்ந்தால் 1.5 கோடி கொடுத்துட்டு 10 கோடியில் அவங்களுக்கு மணிமண்டபம் மாதிரி ஒரு பெருசாக கட்டி அவங்கள வந்து எப்பவும் வந்து இது பண்ணுற மாதிரி ஒன்று செய்யணும்னு. ஆனால் அதை விட அவங்களுக்கு வந்து மொத்தமாக காசை கொடுத்துட்டு அந்த தொல்லையே இருக்காது, அந்த மாதிரி செஞ்சிடலாம், அந்த மாதிரி செய்யணுன்றேன். இடஒதுக்கீடு வரலாறு குறித்தும் அதே போல திரு ராமதாஸ் அவர்களுடைய போராட்டம், அது போராட்டமே கிடையாது, அவர் எங்கேயுமே போராடல, நாங்கள்லாம் போராடணும், கூட வந்தவர் அவர் அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம், என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு சிஎன்ஆர் சார். வணக்கம். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிபறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.